கிறிஸ்துவின் அற்புதமான நாமத்தில் இந்த வேத பாடத்தினுடைய ஆன்லைன் சர்வீஸுக்கு உங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆண்டவருடைய பிரதான கிருபையினாலே இந்த நாளிலே நாம் வேத பாட வகுப்பை சோத்துகிறோம். அந்த ஆராதனையிலே நாம் சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கும்படி கர்த்தர் நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை நமக்கு தந்திருக்கிறார். ப்ரைஸ் அல்லாட் ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு சந்தோஷமாக இருக்கிறது, மகிழ்ச்சியாக இருக்கிறது. ப்ரைஸ் அல்லாட். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 1.5 மணி நேர இந்த ஆராதனையை முழுமையாக சோத்திரிக்கிறோம். நீங்கள் கவனிக்கும்படி உங்களை மிகுந்த தாழ்மையோடு கூட கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய வேலைகளை எல்லாவற்றையும் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி வைத்து விட்டு ஹல்லேலூயா குடும்பமாய் ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் வரும் பொழுது சோத்திரிக்கிறோம். இந்த சத்தம் துணிக்கிற உங்களுடைய வீடுகள் தேவனுடைய பிரசன்னத்தினால் நிரம்பப்படும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை ஒலிக்கும் உங்களுடைய வீடுகளில் ஆண்டவருடைய மகிமை இறங்கி வரும். பேதுரு வசனத்தை பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே ஆவியானவர் இறங்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். நான் சாதாரணமான மனிதன், ஆனால் நான் பேசுகிற வார்த்தை வானத்தையும் பூமி உண்டாக்கினவருடைய வார்த்தையாக இருக்கிறபடியால் நிச்சயம் உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா. ஆகவே ஏனோ தானோ என்று இந்த பைபிள் ஸ்டடி ஆராதனையிலே நீங்கள் இல்லாதபடிக்கு வாலிப தம்பி வாலிப தங்கச்சி பெரியவங்களே எல்லாரும் சோத்தரிக்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒருமுகப்படுவோம். ப்ரைஸ் தி லார்ட். இப்பொழுது நாம் எல்லாரையும் ஆண்டவர் இணைத்து கொண்டிருக்கிறார். ப்ரைஸ் தி லார்ட். சோத்தரிக்கிறோம். நாம் யாவரும் கண்களை மூடுவோம். ப்ரைஸ் தி லார்ட். இப்பொழுது கர்த்தருடைய பிரசன்னம் கடந்து வந்து கொண்டிருக்கிற ஒரு நேரம். ஹல்லேலூயா. அவர் சமீபத்திற்கு மாத்திரம் தேவன் அல்ல, தூரத்துக்கு தேவனாக இருக்கிறார். அவரை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் இறங்கி வருகிற கர்த்தர் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் தாமே இந்த ஜபத்தை இந்த கூட்டத்தை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக நம் எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். ப்ரைஸ் தி லார்ட். சோத்திரம் ஆண்டவரே. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா, உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. எல்லாரும் சொல்லுங்க, ஏசையா உம்மைத்தானே கண்முன்னே நிறுத்தி உள்ளே, ஏசையா உம்மைத்தானே கண்முன்னே நிறுத்தி உள்ளே, உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா உம்மைத்தானே கண்முன்னே சொல்லுக நிறுத்தி உள்ளே, ஏசையா உம்மைத்தானே கண்முன்னே நிறுத்தி உள்ளே. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நல்ல அருமையான நேரத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த பைபிள் ஸ்டடி ஆராதனையை எங்களுக்கு ஆண்டவரே தந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆன்லைன் மூலமாக ஆண்டவரே இந்த பைபிள் ஸ்டடி ஆராதனையை நீர் ஆசீர்வித்து கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எல்லாரையும் ஆண்டவரே நீர் இணைத்து கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாருக்கும் இந்த ஆன்லைன் வசதி கிடைக்கட்டும் அப்பா. ஆண்டவரே, நம்முடைய வசனத்தை கேட்கும்படி ஜனங்களுக்கு வாஞ்சையை நீ தருவீராக. உடைய வார்த்தைகளை கேட்கும்படி அவருடைய செவிகளையும் இருதயங்களையும் விருத்த சேதனம் பண்ணுவீராக. ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஐயா, பவுல் சொன்னவைகளை லீதியால் கேட்கும்படி லீதியாலின் இருதயத்தை திறந்த கர்த்தர் இப்பொழுதும் ஆண்டவரே இந்த ஆன்லைன் ஆராதனையில்
பைபிள் ஸ்டடி ஆராதனையில் இணைந்திருக்கிற ஒவ்வொருடைய இருதயங்களையும் நீர் இப்போது திறந்து கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். பாடல் ஆராதனைகள், கர்த்தருடைய வார்த்தைகள், ஜபங்கள் எல்லாவற்றிலேயும் ஆளுகை இருக்க வேண்டும் என நாங்கள் ஜபிக்கிறோம். ஆண்டவரே, மெய்யாகவே இந்த பைபிள் ஸ்டடி ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது என்று உடைய பிள்ளைகள் சொல்லும்படி உங்களுடைய நாம உயர்த்தப்படுவதாக. எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, கர்த்தர் எங்கள் நடுவிலே நீர் கடந்து வந்திருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதியும், இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நாம் யாவரும் உட்காருவோம். இப்பொழுது நாம் ஒரு பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். எம்பிஏ பாட்டு புஸ்தகத்திலே 450வது பாடல், இஸ்ரவேலின் மீட்பரே என்றும் காப்பவரே, பாழாய் கிடக்கிற இடங்களை சுதந்தரிக்க பண்ணுவீர் என்ற ஒரு அருமையான பாடல். எங்களோடு கூட சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதியுங்கள். பாடலாமா? ப்ரைஸ் தி லார்ட் ஜீசஸ். ஆமென். ஜீசஸ், க்ளோரி டு தி லார்ட். ஆமென். இஸ்ரவேலின் மீட்பரே என்றும் காப்பவரே, இஸ்ரவேலின் மீட்பரே என்றும் காப்பவரே, பாழாய் கிடக்கும் இடங்களையே சுதந்தரிக்க பண்ணுவீ, பாழாய் கிடக்கும் இடங்களையே சுதந்தரிக்க பண்ணுவீ, இஸ்ரவேலின் மீட்பரே என்றும் காப்பவரே, தாயின் வயிற்றில் தெரிந்தவரே, பெயர் சொல்லி என்னை அழைத்தவரே, தாயின் வயிற்றில் தெரிந்தவரே, பெயர் சொல்லி என்னை அழைத்தவரே, கருத்தின் நிழலில் மறைத்தவரே, கருத்தாயம்மை நினைத்தவரே. ஆமே. கருத்தின் நிழலில் மறைத்தவரே, கருத்தாயம்மை நினைத்தவரே, இஸ்ரவேலின் மீட்பரே என்றும் காப்பவரே. ஆமே. இஸ்ரவேலின் மீட்பரே என்றும் காப்பவரே, என்னை உமக்காய் பயன்படுத்தி எம்மில் மகிமை அடைந்திடுவீ, என்னை உமக்காய் பயன்படுத்தி எம்மில் மகிமை அடைந்திடுவீ, மது பிரியம் செய்திடுவே, உமது சித்தம் நிறைவேறட்டும், உமது பிரியம் செய்திடுவே, உமது சித்தம் நிறைவேறட்டும், இஸ்ரவேலின் மீட்பரே என்றும் காப்பவரே, இஸ்ரவேலின் மீட்பரே என்றும் காப்பவரே, என்றும் வழக்காடி இழந்த நன்மையை எமக்களிப்பீராமேன், எனக்காய் என்றும் வழக்காடி இழந்த நன்மையை எமக்களிப்பீ, எந்த பலனே இயேசுதேவா என்றும் துணையாயிருப்பவரே, எந்த பலனே துணையாயிருப்பவரே, இஸ்ரவேலின் மீட்பரே என்றும் காப்பவரே. ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் மீட்பரே என்றும் காப்பவரே, உள்ளம் கையில் வரைந்தவரே என்றும் என்னை இணைப்பவரே. ஆமென்.
உள்ள கையில் வரைந்தவரே, என்றும் என்னை நினைப்பவரே, லட்சண்ய நாளில் செவி கொடுத்தி ரட்சகர் இயேசு என் துணையே, லட்சண்ய நாளில் செவி கொடுத்தி ரட்சகர் இயேசு என் துணையே, இஸ்ரவேலின் மீட்பரே என்றும் காப்பவரே, இஸ்ரவேலின் மீட்பரே என்றும் காப்பவரே, உலகின் ஜனங்கள் யாவருமே உலகின் மீட்பராயறிந்திடட்டும், உலகின் ஜனங்கள் யாவருமே உலகின் மீட்பராயறிந்திடட்டும், ஆமென். உந்தன் கரமே ஓங்கி நிற்கும், உந்தன் நாமம் சிறந்திடட்டும், உந்தன் கரமே ஓங்கி நிற்கும், உந்தன் நாமம் சிறந்திடட்டும், இஸ்ரவேலின் மீட்பரே என்றும் காப்பவரே, ஹல்லேலூயா, இஸ்ரவேலின் மீட்பரே என்றும் காப்பவரே, பாழாய் கிடக்கும் இடங்களையே அமேன் சுதந்தரிக்கப்பட்டுவே, பாழாய் கிடக்கும் இடங்களையே சுதந்தரிக்கப்பட்டுவே, இஸ்ரவேலின் மீட்பரே என்றும் காப்பவரே, இஸ்ரவேலின் மீட்பரே, ஹல்லேலூயா, என்றும் காப்பவரே. நம்ம எல்லாரும் முழங்கால் படிவோம். கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிற ஒரு நேரம், இவ்வளவு நேரம் நாம் பாடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணினோம், இப்பொழுது கர்த்தரை பாடி நாம் ஆராதிக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். நம்ம எல்லாரும் முழங்கால் படிடலாமா? ஆண்டவரை ஆராதிக்கலாமா? ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரை, மகிமைப்படுத்தி பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரை அப்படியே ஆராதிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இரண்டு மூன்று பேர்கள் ஒரு மனமாய் துதித்தான், சொல்லுங்க, இரண்டு மூன்று பேர்கள் ஒரு மனமாய் துதித்தான், நான் இருப்பேன் என்றீரே எங்கள் துதியில் வாழ்பவரே, ஆமென். நான் இருப்பேன் என்றீரே எங்கள் துதியில் வாழ்பவரே, ஆராதனை ஆராதனை, கர்த்தரை ஆராதிங்க, ஆராதனை ஆராதனை, கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே உம்மை துதித்து பாடுகிறோம், கேளுங்க பெருகுதப்பா உங்க மகிமை இறங்குதப்பா, கேளுங்க பெருகுதப்பா உங்க மகிமை இறங்குதப்பா, அநேக ஸ்தோத்திரத்தில் பெருகுதப்பா, ஹல்லேலூயா, அநேக ஸ்தோத்திரத்தில் உங்க கிருபை பெருகுதப்பா, உங்க கிருபை பெருகும்போது உங்க மகிமை இறங்குதப்பா, உங்க கிருபை பெருகும்போது உங்க மகிமை இறங்குதப்பா, எல்லாரும் சேர்த்து ஆராதனை 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 ஆராதனை, க்ளோரி ஆராதனை,
தஸ்தானத்திலும் உம்மை மகிமை படுத்துகிற என் தஸ்தானத்திலோ நான் இறங்கி வந்திடுவே எங்களை ஆசீர்வதித்திடுவே நீர் இறங்கி வந்திடுவே எங்களை ஆசீர்வதித்திடுவே மறுபடி பாடலாமா உம்மை மகிமை படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் வாய்த்தரத்து சொல்லுங்க உம்மை மகிமை படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நீ இறங்கி வந்திடுவே எங்களை ஆசீர்வதித்திடுவே எங்களை ஆசீர்வதித்திடுவீர் எல்லாரும் சேர்த்து ஆராதனை ஆராதனை ரபசிக்கதனலமா ராதனை ஆராதனை கனத்துக்கு மகிமைக்கு பாத்திரரே உம்மை துதித்து பாடுகிறோ திரும்ப திருகுதப்பா உங்க மகிமை இறங்குதப்பா திரும்ப திருகுதப்பா உங்க மகிமை இறங்குதப்பா மகிமை மாட்சிமை நிறைந்தவரே ஆமென் மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோ கர்த்தரை உயர்த்துங்க பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோ மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோ சொல்லுங்க மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோ ஆராதனை ரிபாஷிக்கலாதாரமா ஆராதனை அல்லேலூயா ஆராதனை ஆராதனை எல்லாரும் சொல்லுங்க ஆராதனை 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 அல்லேலூயா ஜீசஸ் இப்பொழுது உடைய சமூகத்தில் இம்மட்டுமாய் பாடி உம்மை ஆராதிக்கும்படி நீங்க தந்த கிருபைகளுக்காய் சோத்திருக்கிறோம் எங்களோடு கூட சேர்ந்து ஆராதித்த ஒவ்வொருடைய வீடுகளிலேயும் உடைய பிரசன்னத்தை நீர் அனுப்பி கொண்டிருக்கிறதற்காக சோத்திருக்கிறோம் தொடர்ந்து எங்களோடு கூட பேசும் ஆசீர்வதியும் இயேசுவின் ரத்தம் ஜெயம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென் ஆமென் நாம் யாவரும் உட்காருவோம் பிரைஸ் தி லார்ட் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும்படி வாஞ்சையோடு தாகத்தோடு வந்திருக்கிற அமர்ந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் மறுபடியும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன் இந்த நாளில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே வெளிப்படுத்தல் ரெண்டாம் அதிகாரத்திலிருந்து நாம் தொடர் செய்திகளை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம் பிரைஸ் தி லார்ட் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக அந்த தொடர் செய்திகளை நாம் இப்பொழுதும் நாம் தியானிக்க போகிறோம் புதிதாக இந்த வேத பாட வகுப்பை கவனிக்கிறவர்களாக நீங்கள் இருப்பீர்களானால் இதனுடைய முந்தின செய்திகள் எல்லாம் எம்பிஏ சபை பாண்டிச்சேரி என்கிறதான எங்களுடைய யூடியூப் சேனலிலே இந்த செய்திகள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தொடர்ந்து பாருங்கள் மற்றவர்களுக்கும் அதை
ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. விசுவாச பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளில் வெளிப்படுத்தினல் 2வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனம், 3வது வசனம், 7வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதான சத்தியங்களை நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிறோம். அந்த வசனங்களில் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எபேசு சபையை குறித்து பாராட்டி சொல்லுகிற பாராட்டுகளை அங்கே நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அதிலே முதல் பாராட்டு, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன் என்று நாம் அதை நாம் தியானித்திருக்கிறோம். அடுத்தது, உன் பிரயாசத்தை நான் அறிந்திருக்கிறேன் என்ற அந்த பாராட்டை நாம் தியானித்து விட்டோம். உன் பொறுமையை நான் அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்ன அந்த பாராட்டை நாம் தியானித்து விட்டோம். நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருந்ததை என்கிற அந்த வார்த்தைகளை ஆண்டவர் பாராட்டி சொன்ன அந்த வார்த்தைகளை தியானித்து விட்டோம். போன வாரத்தில் அப்போஸ்தலர்கள் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர்கள் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நான் அறிந்திருக்கிறேன் என்று சொன்ன அந்த 5வது பாராட்டுகளையும் நாம் கடந்த நாட்களில் சிந்திக்கும்படி தேவன் உதவி செய்தார். இன்றைக்கு 6வதாக எபேசு சபையை பார்த்த ஆண்டவர் இப்படி பாராட்டுகிறார். என்னவென்றால், வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 3வது வசனம் இப்படி சொல்லுகிறது, நீ சகித்து கொண்டிருக்கிறதை நான் அறிந்திருக்கிறேன் என்று எபேசு சபையை பார்த்து சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். எபேசு சபையை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், எபேசு சபையே, நீ சகித்து கொண்டிருக்கிறதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, நாம் அநேக வாரங்களுக்கு முன்பதாக ஆண்டவர் சொன்ன இன்னொரு வார்த்தைகளை நாம் தியானித்தோம். அது என்னவென்றால், நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருந்தாய் என்பதை நாம் தியானித்தோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் இங்கே ஆண்டவர் வேறொரு வார்த்தையை சொல்லி பாராட்டுகிறார், நீ சகிக்கிறதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்படியானால் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை அவர்கள் சகிக்க கூடாமல் இருக்கிறதையும், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்கு அடுத்த காரியங்கள், ஆண்டவர் அனுமதித்து வருகின்ற காரியங்களை சோதிக்கிறோம். அது கஷ்டமானாலும் அது நஷ்டமானாலும் எபேசு சபை அவைகளை சகித்து கொண்டிருக்கிறதை ஆண்டவர் சுட்டிக்காட்டி அதையும் பாராட்டுகிறார். அப்படியானால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் 2 விஷயம் இருக்கிறது. அது 2 விஷயம் என்ன? சகிக்க கூடாத காரியங்களை நாம் சகித்து கொள்ளக்கூடாது. சில காரியங்களை சகிக்கத்தான் வேணும்னா அதை சகிக்கத்தான் வேணும். அப்போ நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் எதெல்லாம் சகிக்க கூடாதோ அதை நம்ம சகிக்கக்கூடாது. ஆமாம், அதற்கு நம்ம எதிர்த்து நிற்கணும். எதெல்லாம் சகித்து கொண்டு கிறிஸ்தவ ஜீவியம் செய்யணுமோ அதெல்லாம் சகித்து கொண்டு செய்யணும். இந்த 2 அனுபவமும் எபேசு சபையினிடத்திலே இருந்ததை நாம் பார்க்கிறோம். எபேசு சபை விசுவாசிகளினுடைய அந்த பாராட்டு பெறும் குணாதிசயம் என்னவென்றால் சகிப்புத்தன்மை. அந்த விசுவாசிகளுக்கு சகிப்புத்தன்மை இருந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நிமித்தம் வருகிற பாடுகளை பொறுமையோடு கூட சகித்து கொள்ளுகிற ஒரு தன்மை எபேசு சபைக்கு காணப்பட்டது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சிலர் பார்த்தீங்கன்னா சாத்தானால் வருகிற வியாதிகள், கஷ்டங்கள், துன்பங்களை சகித்து கொண்டு வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அப்படிலாம் சகித்து கொள்ளக்கூடாது. சாத்தானின் நிமித்தம் வருகிற வியாதி, கஷ்டம், பாடு, அதெல்லாம் நம்ம சகித்து கொண்டு வாழக்கூடாது. சோத்திருக்கிறோம். சிலர் சகிக்கக்கூடாத காரியங்களை சகித்து கொண்டு வாழ்வாங்க. அப்படிலாம் செய்யக்கூடாது. சோத்திரிக்கிறோம். இதெல்லாம் சகிக்கக்கூடாதுன்னா அதை நம்ம சகிக்கக்கூடாது. அது எதிர்த்து தான் நம்ம நிற்கணும். உதாரணமாக நான் ஒன்று சொல்கிற பாருங்களேன். யோவான் 5வது அதிகாரத்தை நீங்கள் பாருங்கள். 38 வருஷமாய் வியாதி உள்ள ஒரு மனிதனோடு ஆண்டவர் பேசுகிற ஒரு விஷயத்தை நாம் பார்க்குறோம். அவன் 38 வருஷமாக வியாதியாக இருக்கிறான். அவனை பார்த்து இயேசு கேட்டார், நீ சுகமாக விரும்புகிறாயான்னு கேட்டார். அதுக்கு அவன் என்ன சொல்லணும்? நான் சுகமாக விரும்புகிறேன்னு சொல்லணும். ஆனால் அவன் என்ன சொன்னான், ஆண்டவர் என்ன சொன்னார்னு பாருங்க. யோவான் 5:6 பாருங்க. படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகுகாலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி,
சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். ஏழாவது வசனத்தை பாருங்க. அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் பொழுது என்னை குளத்திலே கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை, நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். ஒன்பதாம் வசனம், உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி அப்படின்னு பார்க்குறோம். சொஸ்தமாக விரும்புகிறாயான்னு கேட்டவுடனே அவன் என்ன சொல்லணும், நான் சொஸ்தமாக விரும்புகிறேன்னு சொல்லணும்ல. அப்படி அவன் சொல்லவே இல்லை. சோத்திருக்கிறோம். காரணம், அந்த 38 வருஷமாக அந்த வியாதியிலே அவன் பழகிட்டான். அந்த வியாதியை சகிச்சு சகிச்சு அதில் அவன் பழகிட்டான். சொஸ்தமாக விரும்புகிறாயான் என்று ஒரு தெய்வம் கேட்கும் பொழுது அந்த ஆர்வம் அவன்கிட்ட இல்லை. காரணம், அவன் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை, பல வருஷமாய் அந்த வியாதியிலே இருந்து இருந்து சோத்திருக்கிறோம். அதை அவன் சகித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். சோத்திருக்கிறோம். பாவத்தினால் வந்த வியாதி சோத்திருக்கிறோம். சாபத்தினால் வந்த ஒரு வியாதி, அதை எதிர்த்து நிற்கணும். அதிலிருந்து அவன் வெளியே வர முயற்சி எடுத்திருக்கணும். ஆனால் அவன் அதில் ரொம்ப பழகிட்டான். அதனால தான் ஆண்டவர் இந்த கேள்வி கேட்குறாரு, உனக்கு அந்த டிசையர்னஸ் இருக்கா, உனக்கு அந்த விருப்பம் இருக்கா என்று சொல்லி கேட்டார். ஆனால் கிருபை உள்ள ஆண்டவர், அவன் விரும்புகிறேன் என்று சொல்லாவிட்டாலும் கூட கிருபை உள்ள ஆண்டவர் அவனை சுகமாக்கினதாக நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சிலர்லாம் பார்த்துக்கன்னா சோத்திருக்கிறோம், சில காரியங்களை பல வருஷமாக அந்த பிரச்சனை இருக்கும், அதிலேயே அவங்க பழகி சகித்து கொண்டு வாழ்கிறாங்க. சோத்திருக்கிறோம். சகிக்கக்கூடாதவைகளை நாம் சகிக்கக்கூடாது. சோத்திரம். சிலர்லாம் கேட்டால், என்னங்க இவ்வளோ கஷ்டம் இருக்குது, இவ்வளோ பிரச்சனைக்கு எப்படி தாங்க சகிச்சிட்டு இருக்கீங்கன்னா, அதெல்லாம் அப்படியே பழகிருச்சிங்க. என்ன செய்யுது, ஒரு வருஷமாக ரெண்டு வருஷமாக பல வருஷம் அப்படியே நான் பழகிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வசனம் சொல்லுகிறது, சோத்திருக்கிறோம், சாத்தானுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். யாக்கோப்பு 4:7 வசனத்தில் வாசிக்கிறோம். அப்படியானால் சில விஷயங்களை நாம் சகித்து கொண்டெல்லாம் நிற்கக்கூடாது. சோத்திருக்கிறோம். எதிர்த்து நிற்கணும். நான் தேவனுடைய பிள்ளை, நான் அபிஷேகம் பெற்றவன், நான் கர்த்தருடைய சபையில் அங்கம் வகிக்கிறேன், கர்த்தருடைய சரீரத்திலும் அவருடைய இரத்தத்திலும் பங்கு கொள்கிறவன், எனக்கு எப்படி இது வரலாம், எனக்கு எப்படி இது நேரிடலாம் என்று சோத்திருக்கிறோம். அதற்கு எதிரடையாக இருக்கிற சாத்தானை நாம் எதிர்த்து நின்று ஜெயம் எடுக்க வேண்டுமே ஒழிய, தேவனுக்கு பிரியமில்லாத சாத்தானால் வருகிற எந்த பிரச்சனைகளும் எந்த கஷ்டத்தையும் எந்த வியாதியும் சகிச்சிட்டுலாம் வாழக்கூடாது. அதுக்கெல்லாம் நம்ம சகிக்கக்கூடாது. சோத்திருக்கிறோம். ஜெபித்து ஜெயம் எடுத்த ஒரு வாழ்க்கை செய்யணும். ஆனால் இன்னொரு விதத்தில் நாம் பார்க்கும் பொழுது சில விஷயங்களை நாம் சகித்து கொண்டு நாம் ஜீவிக்கணும். அதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் இந்த வாரமும் தொடர்ந்து வருகிற நாட்களிலும் இந்த செய்தியை நாம் கவனிக்க போகிறோம். எபேசு சபையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், சோத்திருக்கிறோம், நீ சகித்து கொண்டிருக்கிறதை நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நான் நேரடியாக செய்திக்குள்ள வந்துடுறேன். ஒரு தேவனுடைய பிள்ளை எவைகளை எல்லாம் சோத்திருக்கிறோம் சகிக்க வேண்டும் என்கிறதற்கு முதல் குறிப்பிலிருந்து மாத்திரம் இன்றைக்கு நான் உங்களோடு பேசி இந்த செய்தியை முடிக்க விரும்புகிறேன். மற்ற குறிப்புகளை நான் வருகிற நாட்களில் உங்களோடு கூட பேசுகிறேன். விசுவாச பிள்ளைகள் கவனமாய் கவனியுங்கள். ஒரு தேவனுடைய பிள்ளை எவைகளை சகிக்க வேண்டும்? எபேசு சபையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ சகித்து கொண்டிருக்கிறதை நான் அறிந்திருக்கிறேன். கர்த்தரை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, சில விஷயத்தை சகிக்க கூடாதுன்னு வேதம் நமக்கு சொல்லுகிற அதே வேதம்தான் சில காரியங்களை நாம் சகித்து கொண்டு ஜீவிக்க வேண்டும் என்று பைபிள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. உங்களுக்கு சகிப்புத்தன்மை இருக்கிறதா? சிஸ்டர், பிரதர், வாலிபு தம்பி, வாலிபு தங்கச்சி, சகிப்புத்தன்மை உங்களுக்கு இருக்கிறதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு தேவனுடைய பிள்ளை எவைகளை சகித்து கொண்டு வாழணும்? 2 தீமோத்தேயு 2:12 பாடுங்க. அதில் என்ன போட்டிருக்கு? அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். இந்த வசனத்தை நல்ல கவனிங்க. சோத்தரிக்கிறோம். இந்த வசனம் சில சொல்லப்பட்டுகிறது, அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். அப்படியானால் முதல் குறிப்பு நான் சொல்லுகிறேன், ஒரு தேவனுடைய பிள்ளை பாடுகளை சகிக்க வேண்டும். கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற பாடுகளை நீங்கள் சகிக்க வேண்டும்.
ஐயோ என்னால் இந்த பாடெல்லாம் சகிக்க முடியாதுப்பான்னு சொல்லக்கூடாது. பாடுகள் வரும், அநேக உபத்திரவங்கள் வழியாகத்தான் பரலோகத்துக்கு போனோம். பாடுகள் இல்லாமல் பரலோகம் கிடையாது. ஆண்டவர் சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன், நீங்களும் ஜெயிப்பீர்கள் என்பதாய் சொல்கிறாரு. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பஞ்சுமெத்த கிடையாது, அது முள் நிறைந்த பாதை, கரடு முரடானவைகள். உபத்திரம் வரும், பாடுகள் வரும், அந்த பாடுகளை நாம் சகித்து கொண்டு கர்த்தரை பாடி துதித்து நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே செல்லணும். நான் ஜெபிக்கிறேனே, நான் வேதம் வாசிக்கிறேனே, எனக்கு இவ்வளோ பாடு இருக்குதே, இந்த பாடு ஏன் எனக்கு ஆண்டவர் தராரு அப்படின்னு அதை குறித்து நீங்கள் முறுமுறுக்கக்கூடாது. இயேசுவின் நிமித்தம் வர்ற பாடுகளை சகிக்கிற ஒரு தன்மை நமக்கு தேவை. இந்த வசனம் சொல்லுகிறது, அவரோடு கூட பாடுகளை சகித்தால் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த ஆவிக்குரிய தன்மை வேணும். இந்த வசனத்தில் இப்படி போட்டிருக்கிறது, இந்த வசனத்தை பாருங்கள், ஸ்க்ரீனில் போடுறாங்க பாருங்கள், அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். அந்த வசனம் ஸ்க்ரீன்லேயே இருக்கும், கவனிங்க. அப்புறம், நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். இங்கே பாடுகளை பற்றியும் மறுதலிக்கிற காரியங்களை குறித்து சொல்லப்படுகிறதை பாருங்க. ஒரு விசுவாசி பாடுகளை சகிக்காவிட்டால் அவர் மறுதலிக்கிறவராக இருக்கிறாரு. ஒரு விசுவாசி ஆண்டவரை மறுதலிக்கவில்லை என்றால் அவர் பாடுகளை சகிக்கிறவராக இருக்கிறாரு. இப்போ நான் உங்களை பார்த்து கேட்குறேன், நீங்கள் பாடுகளை சகிக்கிற விசுவாசியா அல்லாவிட்டால் இந்த இயேசுநாதரும் வேணாம், இந்த பைபிளும் வேணாம், இந்த ஜபமும் வேணாம் என்று மறுதலித்து விட்டு போகிறவர்களா? இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று நீங்கள் கண்டிப்பாக செய்வீங்க. நிறைய பேர் பாடுகளை சகிக்க கூடாமல் ஆண்டவரை மறுதலித்து விட்டு பின்வாங்கி போனவர்கள் உண்டு. ஒருவேளை ஆவிக்குரிய வாழ்க்கை பாடுகளாக இருக்கிறது, ஆகவே இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை வேண்டாம் என்று நீ மறுதலித்து பின்வாங்கி போன ஒரு விசுவாசியாக இருக்கிறாயா? தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உன்னை அழைக்கிறார். நீ பாடுகளை சகித்தால் அதற்குரிய கனமும் மகிமையும் ஆண்டவர் உனக்கு தருவார். பாடுகளை என்னால் சகிக்க முடியவில்லை என்று ஆண்டவரை மறுதலித்து விடாதே. சோத்திரிக்கிறோம். பேதுருவை பாருங்க, பாடுகளை சகிக்க அவன் பயந்து, பாடுகளை குறித்து அவன் அச்சப்பட்டு, இந்த இயேசுவை யாரென்றே எனக்கு தெரியாது என்று மறுதலித்தான். பேதுரு ஏன் மறுதலித்தான்? ஐயோ, நான் இயேசுவின் பிள்ளை என்று சொன்னால் என்னையும் அடிப்பார்களோ, எனக்கும் இந்த கஷ்டம் வருமோ, எனக்கும் இந்த ஆபத்து வருமோ, ஆகவே இப்போது அவன் என்ன எண்ணிவிட்டான், இயேசுவோடு கூட இருந்தால் பாடு வரும் போல, ஆகவே இயேசுவுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை என்றால் இந்த பாடுகளில் இருந்து நாம் தப்பித்து விடலாம் என்று சொல்லி இயேசுவை தெரியாது என்றும் அவரை சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான் சொல்லி பார்க்கிறோம். இந்த கடைசி நாட்களில் நிறைய பேர் அப்படித்தான் சோத்திருக்கிறோம், ஆண்டவரை மறுதலித்து விட்டு பின்வாங்கி போயிருக்கிறாங்க. இந்த பாடுகளை என்னால் சகிக்க முடியலன்னு. ஆனால் ஒரு சில கூட்டமோ பாடுகளின் நடுவிலும் கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, எபேசு சபையை பார்த்து ஆண்டவர் சொன்னார், எபேசு சபையே, நீ பாடுகளை சகித்து கொண்டிருக்கிற ஒரு சபை, பாடுகள் வந்த போதிலும் நீ பின்வாங்காமல் மறுதலிக்காமல் நீ சகித்து கொண்டிருக்கிறாயே, உன்னை குறித்து நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு உங்களை குறித்து ஆண்டவர் என்ன சொல்வார்? என் பிள்ளை எத்தனை பாடு வந்தாலும் என் பிள்ளை சகித்து கொண்டு எனக்கு உண்மையாக இருக்கிறது என்று உங்களை குறித்து கர்த்தர் சொல்வாரா? நீங்கள் பாடுகளை சகிக்கிற விசுவாசியா? பிரதர் சிஸ்டர், நீங்கள் பாடுகளை சகிக்கிறவர்களா? இன்றைக்கும் இந்த பாடுகளை குறித்து நான் கொஞ்சம் விவரமாய் உங்களோடு பேச விரும்புகிறேன். பாடுகளை குறித்து பல வசனங்கள் இருக்கிறது, பாடுகளை குறித்து பலவிதங்களில் வேதம் நமக்கு போதிக்கிறது. அதில் குறிப்பாக பேதுரு என்கிற அப்போஸ்தலன், ஒன்று பேதுரு அந்த நிருபங்களில் பலவித பாடுகளை அவர் எழுதியிருக்கிறார். சோத்தரிக்கிறோம். அதை நான் கடந்த நாட்களிலே தியானித்தேன். அந்த ஒன்று பேதுருவில் இருக்கிற அதிகாரங்களிலிருந்து நிறைய பாடுகளை குறித்து அவர் விளக்கமாக எழுதுகிறார். அதில் இன்றைக்கு ஏழு பாடுகளை குறித்து நான் பேச விரும்புகிறேன். நான் முதல் குறிப்பில் தான் துணை குறிப்பாக போடுகிறேன். ஆகவே நீங்கள் குறிப்புகளை போட்டுவிட்டு இப்போது நான் சொல்ல போகிற அந்த ஏழு குறிப்புகளையும் சோத்திருக்கிறோம் துணை குறிப்புகளாக போட்டுக்கொள்ளுங்கள். ஆனால் தலைப்பான குறிப்பு என்னவென்றால், தேவனுடைய பிள்ளை எவைகளை சகிக்க வேண்டும்,
பாடுகளை சகிக்க வேண்டும். அதான் குறிப்பு. அந்த பாடுகளை சகிக்க வேண்டும் என்கிற அந்த குறிப்பிலே எந்தெந்த பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில வரும் என்கிறதை குறித்து ஒன்று பேதுருவில் இருக்கிற சத்தியங்களில் இருந்து ஒரு 7 பாடுகளை குறித்து நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். இது வேத பாட வகுப்பாக இருக்கிறதுனால் நான் சற்று ஆழமாய் பேச விரும்புகிறேன். விசுவாச பிள்ளைகள் கவனமாக சோத்திருக்கிறோம். அங்கும் இங்கும் கவனத்தை நீங்கள் செலுத்தி கொண்டு அங்கு பார்த்து கொண்டு இங்கு பார்த்து கொண்டிருந்தால் செய்தி உங்களுக்கு விளங்காது. சோத்திருக்கிறோம். கவனமாய் கவனிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கிறிஸ்தவ வாழ்க்கை பாடு உள்ளது. ஆகவே பேதுரு வந்து ஏற்கனவே அந்த பாடுகளை சகிக்காமல் அவர் மறுதளித்து போனார். அந்த அனுபவம் இருக்குது. ஆனால் பிற்காலத்திலே சோத்திருக்கிறோம், ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டு சோத்திருக்கிறோம், பேதுரு பாடுகளை சகிக்கிற ஒரு அப்போஸ்தலனாய் மாறினான். லேலூயா சோத்திருக்கிறோம். எந்த அளவுக்கு பாடுகளை பார்த்து பேதுரு பயந்து மறுதளித்தானோ அதே பேதுரு கர்த்தருக்காக பாடுகளை சகிக்கிறவனாய் பிற்காலத்தில் மாறினான். அப்படி அவர் மாறின காலத்தில் அவர் எழுதின நிருபங்களில் சில பாடுகளை குறித்து சொல்லுகிறார். இன்றைக்கு ஒரு 7 காரியங்களை நான் வரிசைப்படுத்துகிறேன். நம்பர் 1, முதலாவது 1 பேதுரு 2:19 பாருங்க. அதுல பேதுரு என்ன சொல்றாரு, ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலா இருக்கிற மனசாட்சியின் நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையோடு சகித்தால் அதுவே பிரீதியாயிருக்கும் அப்படின்னு சொல்றார். இப்போ இந்த வசனத்தில் அவர் சொல்றாரு, அநியாயமாய் பாடுபட்டால். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்படியானால் இந்த துணை குறிப்பில் முதல் குறிப்பு அநியாயமான பாடுகள். ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் செய்யும் பொழுது நியாயமான பாடுகள் அல்ல, சில நேரம் அநியாயமான பாடுகளை சகிக்க வேண்டிய ஒரு நிலைமை வரும். உங்களுக்கே தெரியும், பாஸ்டர் இது அநியாயம், பாஸ்டர் எனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை, பாஸ்டர் தேவையில்லாத பாடு, பாஸ்டர் இது நான் என்ன செய்வேன் அப்படின்னு சில நேரம் நம்ம பொறுமை இழந்துடுறோம். ஆவிக்குரிய வாழ்க்கை செய்கிற தேவனுடைய பிள்ளையே, சில நேரம் அநியாயமான பாடுகள் உன் வாழ்க்கையில் வரும், ஆனாலும் அதை கிறிஸ்துவின் நிமித்த நீ பொறுமையோடு சகிக்கணும். நியாயமா இருந்தா பாடுபடலாமே பாஸ்டர், ஆனா இது அநியாயமான பாடா இருக்குதே, இதை எப்படி சகிக்கணும்னா சகிக்கணும். அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. பாடுகள் துன்பங்கள் கஷ்டங்களை அனுபவிக்கும் பொழுது நியாயமாக அல்ல அநியாயமாக அந்த பாடுகளை சகிக்க வேண்டிய ஒரு நிலைமை வரும். சிலுவையிலே அறையப்பட்ட கல்லர்களில் ஒருவன் இப்படி கூறினான். லூக்கா 23:41 வசனத்திலே ஒரு கல்லன் இயேசுவை குறித்து என்ன சொன்னான், நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாதது ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொள்ளுகிறான். இங்க ஒரு கல்லன் சொல்றாரு, இன்னொரு கல்லனை பார்த்து சொல்றாரு, இங்க நடுவுல இயேசுன்னு ஒருத்தர் தொங்கிட்டு இருக்கிறாரு, அவரு தகாத ஒன்றையும் அவர் செய்யல, ஆனால் அவர் நியாயப்படி பாடுபடல, அநியாயமா பாடுபடுறார். ஆனா நீயும் நானும் கள்ளத்தனம் பண்ணி அயோக்கியத்தனம் பண்ணி நியாயப்படி பாடுபடுறோம். நாம தப்பு செஞ்சோம், நம்மளை சிலுவையில் அரைஞ்சிருக்கிறாங்க, நாம நியாயப்படி பாடுபடுறோம், ஆனால் இவரோ தகாதது ஒன்றையும் செய்யல. அப்படியானால் இயேசுவின் பாடு என்ன பாடு, அநியாய பாடுகள். இயேசு சிலுவையில் தொங்கினது நியாயமான பாடா, அவர் பாவம் செய்தாரா, அவரிடத்தில் எந்த குற்றமும் இல்லை, அவர் பாவம் அறியாதவர், அவர் பாவம் என்றால் என்னன்னே தெரியாது, தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணர், மாசில்லாதவர், பரிசுத்தர். அருமையானவர்களே, அந்த கல்லன் சொல்லுகிறான், அவர் தகாதது ஒன்றையும் செய்யல, ஆனால் அவர் பாடுபடுறாரு, தப்பா பேசாத இயேசுவ அப்படின்னு அவன் கடிந்து கொள்ளுகிறான். இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் பிள்ளையாயிருக்கிற நாம் இயேசுவின் பாதையில தானே போயிட்டு இருக்கிறோம். இயேசு அநியாயமாய் பாடுபட்டது போல சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில் அநியாய பாடுகள் வரும். நம்ம சொல்லாததை சொன்னன்னு சொல்லுவாங்க, செய்யாததை செஞ்சேன்னு சொல்லுவாங்க, பேசாததை பேசணும்னு சொல்லுவாங்க, இவன்தான் அப்படின்னு உங்களை குற்றப்படுத்தி பேசுவாங்க, உங்களுக்கு சம்பந்தமே இருக்காது. ஆனாலும் அந்த நேரத்தில்
சோத்திரிகிற சிலுவையிலே அநியாயமாய் பாடுகளை சகித்த அந்த இயேசுவை நினைத்து கொள்ள வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளையிலே ஆத்திரப்படக்கூடாது, பதறி பேசிவிடக்கூடாது. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் அநியாயமாய் விமர்சனம் பண்ணினாலும், அநியாயமாய் நான் பாடுகளின் வழியாய் கடந்து சென்றாலும் அதையும் பொறுமையோடு கூட சகித்து கொள்ள எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, நீங்கள் அநியாயமாய் பாடுபடுகிறீர்களா? உங்களுடைய பாடு அநியாயமான பாடா? சகோதரியே சகோதரனே, வாலிப தம்பி வாலிப தங்கச்சி, இதற்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை, நான் அநியாயமா பாடுபடுகிறேன் என்று நீங்க சொல்லுகிறீங்களா? அதை பொறுமையோடு சகித்துக் கொள்ளுங்கள். அதுவே தேவனுடைய பார்வையில் பிரீதியாக இருக்கிறது. நான் ஒரு முறை பஸ்ல போயிட்டு இருக்கிறேன். எனக்கு முன்னாடி சோத்திருக்கிறோம் ரெண்டு போலீஸ்காரங்க ஒரு கைதியை அரெஸ்ட் பண்ணிட்டு சோத்திருக்கிறோம் பஸ்ல கூட்டிட்டு போறாங்க. அந்த கைதி எனக்கு முன்னாடி தான் இருந்தான். நான் அந்த கைதியை பார்த்து கேட்டேன், நீ என்ன தப்பு பண்ண, நீ ஏன் இந்த சிறைவாசம், உனக்கு ஏன் உன்னை விளங்க மாட்டிருக்கிறாங்க, நீ பண்ண தப்பிதம் என்ன என்று நான் கனிவோடு கூட கேட்டேன். அதற்கு அந்த கைதி சொன்னான், தப்பு பண்ணவன் வெளியே இருக்கிறான் ஐயா, எந்த தப்புமே பண்ணல, என்ன கைதி பண்ணிட்டாங்க, தப்பு பண்ணவன் வெளியில இருக்கிறான், தப்பு பண்ணாத நானு சோத்திருக்கிறோம் அநியாயமாக குற்றஞ்சாட்டப்பட்டு என்ன ஜெயிலில் வைக்க கொண்டு போறாங்கன்னு சொன்னான். சில நேரம் இந்த உலகம் அப்படித்தாங்க, தப்பு செஞ்சவெல்லாம் வெளியே இருக்கான், தப்பு செய்யாதவன் சில நேரம் உள்ள மாட்டிக்கிறான். ஆவிக்குரிய வாழ்க்கையில உமேல தப்பு இல்லை, இந்த பாடுபடுவதற்கு ஏற்றவன் அல்ல, ஆனாலும் அநியாயமாய் பாடுகள் உன் வாழ்க்கையில வரும் பொழுது அப்போஸ்தலனாகிய பேதுரு ஆலோசனையா சொல்றார், அவைகளை நீ சகித்தால் அது தேவனுடைய பார்வையில் பிரீதியாக இருக்கிறது. நீங்கள் வேதத்தில் யோசேப்பை பாருங்கள், அநியாயமான பாடு, அவன் ஒன்று தப்புமே பண்ணல, ஆனால் பெருங்குழியில் அவனை போடுறாங்க. போர்த்திப்பாரின் வீட்டில் அவங்க மனைவி அவன் ஒண்ணுமே செய்யல, ஒண்ணுமே செய்யாமல் இருந்தாலும் என்ன மானபங்க படுத்திட்டான்னு சொல்லி அந்த போர்த்திப்பாரின் மனைவி அநியாயமா குற்றஞ்சாட்டினான். அவன் ஜெயில இருந்தது, அவன் குடி பெருங்குழியில தள்ளப்பட்டது, அவன் 20 வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டது. ஏதாவது யோசேப்பு மேல ஏதாவது தப்பு இருந்ததான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆனால் யோசேப்பு அநியாயமாய் பாடுகள் அவன் வாழ்க்கையில வந்த போதிலும் அவன் பொறுமையோடு கூட சகித்த போதினால் ஒரு நாள் வந்தது, அல்லேலூயா, எகிப்திற்கே கர்த்தர் அவனை ஆளுநராய் மாற்றினார். கைகளை தட்டி கர்த்தரை சோத்திரம் பண்ணுங்கள். தேவ பிள்ளையே, நீ அநியாயமாய் பாடுபடுகிறாய், ஆனால் நீ பொறுமையோடு கூட சகித்துக் கொள்வாயானால் ஒரு நாள் வரும், கர்த்தருடைய உயர்த்தி ஆசீர்வதிப்பார். வேதத்தில் தாவீதை பாருங்க, தாவீதனுடைய பாடு அநியாயமான பாடு. தாவீது ஒரு தப்பு செய்யலங்க, ஆனால் சவுல் அவனை விரட்டி விரட்டி பிடிக்கிறான், விரட்டி விரட்டி ஓடுறான் சோத்திரிக்கிறோம். ஆனால் அநியாயமான பாடு அவனுடைய வாழ்க்கையில வந்த போதிலும் தாவீது பொறுமையோடு கூட சகித்தான். ஒரு நாள் தேசத்துக்கே அவன் ராஜாவாக மாறினான். தானியேல் என்ன தப்பு பண்ணான், என்ன தப்பு பண்ணான், அவனை தூக்கி சிங்கக்கவியில போட்டான். அநியாயமான பாடு பொறுமையோடு கூட சகித்தான். அந்த தேசத்திலேயே அவன் உயர்த்தப்பட்டான். சாத்ராக் மேஷாக் ஆபேத்னகோ என்ன தப்பு செஞ்சாங்க, அநியாயமான பாடு சகித்தார்கள். கர்த்தர் அந்த தேசத்தில் அவர்களை உயர்ந்த இடத்திற்கு கொண்டு வந்தார். இதெல்லாம் வேதத்தில் இருக்கிறது அல்லவா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு அந்த பாதையில் போயிருக்கிறார். வேதத்தில் இருக்கிற அநேக பரிசுத்தவான்கள் அந்த பாதையில் போயிருக்கிறாங்க. நீயும் நானும் அந்த பாதையிலே கடந்து செல்கிற சூழ்நிலைகள் வரும் பொழுதெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளே, அவைகளை பொறுமையோடு நாம் சகிக்க வேண்டும். இந்த வேத பாட வகுப்பில் ஆண்டவர் உன்னோடு கூட பேசுகிறார், நீ அநியாயமா பாடுபடுறியா, சத்தமிடாதீங்க, நியாயத்தை கற்பிக்காதீங்க, இது நான் செல்ல வேண்டிய பாதை என்று சொல்லி எண்ணி பொறுமையோடு சகிப்பீர்களானால் கர்த்தர் உங்கள் பாடுகளுக்குரிய பலனை ஆண்டவர் தருவார். சகிப்பு தன்மை தேவை, ஆத்திரப்படக்கூடாது, அவசரப்படக்கூடாது, நீங்கள் அமர்ந்திருங்கள், கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்வார். ரெண்டாவது 1 பேதுருவின் புஸ்தகம் 2:20 பாருங்க, நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் பொழுது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு, நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் பொழுது
பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாயிருக்கிறது. முதல்ல சொன்ன அநியாயமான பாடு, ரெண்டாவது சொல்கிறேன் நன்மை செய்து பாடுபடுதல். நன்மை செய்து பாடுபடும் பொழுது அதை பொறுமையோடு சகிக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாம் பல பேருக்கு எவ்வளவோ நன்மை செஞ்சிருப்போம், ஆனால் அந்த நன்மையை பெற்றவர்களே நமக்கு எதிராளியா மாறுவாங்க. நம்ம செஞ்ச நன்மையை அவங்க மறந்துட்டு நமக்கே எதிரா வருவாங்க. அப்ப நம்முடைய உள்ளம் தடுமாறும், நான் எவ்வளவு நன்மை செஞ்சேன், நான் எவ்வளவோ உதவி செஞ்சேன், ஆனா அவங்களே எனக்கு விரோதமா வருங்கிறாங்களே, ரொம்ப கஷ்டமா இருக்கும், சகிக்க முடியாது நமக்கு. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில நன்மை செய்து பாட அனுபவிக்கிற சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில வரும். தமிழ்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, வளத்த கடா மார்ல பாயுதுன்னு சொல்லுவாங்க. நாம வளர்த்தது, நாம வளர்த்து பெரிய ஆளாக்குனது, சில நேரம் நம்ம மேலேயே அவங்க பாய்வாங்க. சொத்துக்கிறோம், நாம பொறுமையோடு அதை சகிக்கணும். தேவனுடைய பிள்ளைகளே, நம்மிடம் நன்மை பெற்றுக்கொண்டு பின்னால போய் நமக்கு தீமையா பேசுவாங்க. சில நேரம் இந்த உலகம் எவ்வளவு மோசமான உலகமா இருக்குது பாருங்க. நம்ம யாருக்கு நன்மை செஞ்சோமோ, யாருடைய உயர்வுக்கு காரணமா இருந்தோமோ, யாரை நம்ம உயர்த்துகிறதற்கு நாம ஒரு கருவியா இருந்தோமோ, அவங்க உயர்ந்த பிறகு நம்மளை அற்பமா எண்ணுவாங்க. சோத்திரம், இதான் உலகம். சில நேரம் நான் சபை ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், எத்தனை அந்த மாதிரி அனுபவங்கள் வரும் தெரியுமா? சோத்திரிக்கிறோம், விசுவாசிகளின் நடுவில், சொந்தங்களின் நடுவில் சோத்திரிக்கிறோம். அவர்களுக்கு எவ்வளவோ லிப்ட் பண்ணியிருப்பேன், ஆனால் அவங்களே சோத்திரிக்கிறோம், எனக்கு ஆப்போசிட்டாக மாறுவாங்க. எனக்கு மட்டும் இல்லை, இந்த செய்தியை கேட்குற நீங்களும் அந்த அனுபவங்களை கடந்து போகலாம். சில நேரம் நீங்கள் சொல்லலாம், பாஸ்டர் அதை என்னால் சகிக்கவே முடியல. பாஸ்டர் சகிக்கணும், ஆண்டவரே அந்த கிருபை கேளுங்க. ஆண்டவரே நான் நன்மை செய்து பாட அனுபவிக்கும் பொழுது அதை சகித்துக்கொள்ள எனக்கு கிருபதாரும். இந்த வசனத்தில் இப்படி போட்டிருக்குது, 1 பேதுரு 2:20, நீங்கள் குற்றம் செய்து, நீங்கள் ஒரு தப்பு பண்ணி அதனால் உங்களுக்கு பாடு வரும் பொழுது அதை நீங்கள் சகிக்கிறதுனால என்ன பெரிய பிரமாதம் இருக்குது? நீங்கள் தப்பு பண்ணீங்க அதனால் பாடுபடுறீங்க, அதை சகிக்கிறதுக்கு பெரிய விஷயம்லாம் இல்லை. ஆனால் நீங்கள் நன்மை செய்து பாடுபட்டு அந்த பாடை நீங்கள் சகித்து வாழும் பொழுது கத்தர் அதை மகிமையா எண்ணுகிறார். கைகளை தட்டி கத்தரை சோத்திரம் பண்ணுவோமாக. ஹலேலூயா. நன்மைக்கு தீமை செய்வதைத்தான் நாம் இந்த உலகத்தில் அதிகமாய் பார்க்கிறோம். இயேசுவிடம் நன்மை பெற்றோர்தான் இயேசுவை பார்த்து சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும்னு சொன்னாங்க. சோத்திரம், உங்களுக்கு பரபாஸ் வேண்டுமா இயேசு வேண்டுமா என்று பிலாத்து கேட்ட பொழுது பரபாஸ் என்ன நன்மை செய்தான் ஜனங்களுக்கும் தேசத்துக்கும்? அவன் கொள்ளடிச்சான், கொலை பண்ணான், கலகம் ஏற்படுத்தினான். பரபாசால எந்த புண்ணியமும் இல்லாம ஒரு நன்மையும் செய்யல. ஆனால் உலகம் பரபாச கேட்டுச்சிங்க. ஆனால் என் ஆண்டவர், நான் ஆராதிக்கிற இயேசு எப்படிப்பட்ட இயேசு? வேதம் சொல்லுகிறது அவர் நன்மை செய்கிறவர். நான் ஆராதிக்கிற இயேசு யார்? அவர் நன்மையானதை தருகிறவர். நான் ஆராதிக்கிற இயேசு யார்? அவருடைய ரத்தம் நன்மையானவைகளை பேசுகிறது. நான் ஆராதிக்கிற இயேசு யார்? சோத்திருக்கிறோம், தீமை செய்கிறவனுக்கும் நன்மையை செய்யுங்கள் என்று நமக்கு போதித்தவர். நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்துவின் பெயரே நன்மைகளின் ஆண்டவர், நன்மைகளின் ஆண்டவர். அந்த நன்மை செய்த இயேசுவை பார்த்து உலகம் சொல்லிச்சு, இந்த இயேசு வேண்டாம் எங்களுக்கு, இவரை சிலுவையில் அறையுங்கள். அப்படியானால் இயேசு சிலுவையில் அநியாயமாய் பாடுபட்டவர் மட்டுமல்ல, இயேசு நன்மை செய்து பாடுபட்டார். நீங்களும் நானும் இயேசுவின் பிள்ளை தானே? அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் மற்றவர்களுக்கு நன்மை செய்வோம், நமக்கு பாடு வரும். அந்த நேரத்தில் இயேசுவை நீங்கள் முன்னிலைப்படுத்தணும். இயேசு நன்மை செஞ்சு பாடுபட்டு அந்த பாடுகளை சகித்தாரே, நானும் இந்த பாடுகளை சகிப்பேன் என்று சொல்லி நீங்கள் சகிக்க வேண்டும். வேதத்தில் 1 சாமுவேல் 24 நீங்கள் பாருங்கள். சோத்தரிக்கிறோம், அந்த 1 சாமுவேல் 24 அருமையானவர்களே, அங்கே தாவீது சவுல் இவர்களுடைய அந்த காரியங்களை பாருங்கள். இந்த தாவீது சவுலுக்கு நன்மையே செய்கிறோம்,
ஆனா இந்த சவுல் தாவீதுக்கு தீமையே செஞ்சிட்டு வரான். நன்மை செய்த சோத்திரிக்கிறோம், சவுல் தாவீதுக்கு தீமை செய்யறான், ஆனால் தாவீது அதை பொறுமையோடு கூட சகிக்கிறான். ஒரு முறை கோலியாத்து தேசத்தையே பயமுறுத்தி தான் கொண்டிருந்தான், சவுல் எல்லாம் பயந்துகிட்டு இருந்தான். இப்ப தாவீது வந்து என்ன சொன்னான், சவுலே நீங்க பயப்படாதீங்க, இந்த கோலியாத்தை ஆண்டவர் முறியடித்து போடுவார் என்று சொல்லி தைரியமாய் சென்று தேசத்தை பயப்படுத்தி கொண்டிருந்த சவுலை பயப்படுத்தி கொண்டிருந்த கோலியாத்தை வெட்டி வீழ்த்தினான் தாவீது. எவ்வளவு நன்மை செஞ்சான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சவுல் காரியமாய் தாவீது வெளியே போய் எல்லா இடத்திலையும் சோத்தரிக்கிறோம், சவுலுக்கு வெற்றியை தேடி தந்தான். சவுலின் காரியமாய் தாவீது போன எல்லா இடத்திலும் தாவீது வெற்றி பெற்று வந்தான், காரியங்களை வாய்த்து வந்தான். ரொம்ப பிரயோஜனமாய் தாவீது சவுலுக்கு இருந்தான். தாவீதுக்கு பொல்லாத ஆவி சவுலுக்கு வரும் பொழுதெல்லாம் தாவீது தன்மேல் உள்ள அபிஷேகத்தினால் சுரமண்டலங்களை கொண்டு பாடல்களை பாடும் பொழுது சவுலின் மேல் இருக்கிற பொல்லாத ஆவி விலகி போகும். ரொம்ப பிரயோஜனமா தான் இருக்கிறான். ஆனால் அதே தாவீத ஈட்டியை எரிந்து அவனை கொல்ல பார்க்கிறான். 600 ஏவலாட்களை அனுப்பி தாவீதை எங்கு கண்டாலும் அவனை கொன்று போடுங்கள் என்று சொல்லுகிறான். ஒரு முறை தாவீது வந்து சவுலை கொல்றதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைத்தது. தாவீதின் மனிதர்கள் கூட சொன்னாங்க, உன் எதிராளியாகிய சவுலை கொல்றதுக்கு நல்ல டைம், அவன் மலம் ஜலாதிக்க கழிக்க வந்திருக்கிறான், அவன் கையில ஆயுதம் இல்லை, நாம் அவனை கொன்று போடுவோம் என்று சொல்லி. ஆனால் வாய்ப்பு வந்த போதிலும் கூட தாவீது சொன்னான், தேவன் அபிஷேகம் பண்ணினவன் மேல் என் கையை நான் போட மாட்டேன் சொல்லி தாவீது சவுலுக்கு நன்மை செய்தான். 1 Samuel 24:17 பாருங்கள். தாவீது பார்த்து, நீ என்னை பார்க்கல நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உனக்கு தீமை செய்தேன். 18 நீ எனக்கு நன்மை செய்ததை இன்று விளங்க பண்ணினாய், கர்த்தர் என்னை உன் கையில் ஒப்பு கொடுத்திருந்தும் நீ என்னை கொன்று போடவில்லை. ஒருவன் தன் மாற்றானை கண்டுபிடித்தால் அவனை சுகமே போய்விடுவானோ? இன்று நீ எனக்கு செய்த நன்மைக்காக கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக. சவுல் சொல்றான், தாவீதே நான் எத்தனையோ தீமையதான உனக்கு செஞ்சேன், ஒரு நன்மையை கூட நான் உனக்கு செய்யல, ஆனால் நீயோ தீமை செய்த எனக்கு நன்மை செய்தான் என்று சொன்னான். இந்த வார்த்தை கேட்டுட்டு இருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, தாவீது நன்மை செய்து பாடு அனுபவித்தான், பொறுமையோடு கூட சகித்தான். ஒரு நாள் தாவீதை உயர்ந்த இடத்துல கொண்டு போனார் தேவனுடைய பிள்ளைகளே. அந்த அனுபவம் நம்முடைய அனுபவம், சோத்திருக்கிறோம். ஆகவே இந்த நாளில் சோத்திருக்கிறோம், நன்மை செய்து பாடுபடுகிற ஒரு அனுபவம், அதை பொறுமையோடு சகிக்க வேண்டும். சில நேரங்கள் ஊழியத்தில் எத்தனை பேர், நான் சொன்னா சொல்லிக்கிட்டே போகலாம், ஊழியத்தில் இந்த நம்முடைய சபையின் மூலமாய் நன்மை பெற்றவர்கள், காரியங்களை செய்தவங்க, சில நேரம் இந்த சபைக்கு சோத்திருக்கிறோம், அவங்க தீமை தான் செஞ்சாங்க. அந்த பாடுகள் வெளியாக போகும்போது நான் பிரசங்கம் பண்ணுறது ஈஸியாக பண்ணிடுறேன், இவ்வளோ கஷ்டம் தெரியுமா? ஆனாலும் பொறுமையோடு சகித்து ஆண்டவர்கிட்ட கேட்டு கேட்டு, ஆண்டவரே நீங்கள் நன்மை செஞ்சு பாடுபட்டீங்களே, நாங்களும் அந்த பாதையில் தானே போயாகணும், சகிக்க பலன் தாரும் ஆண்டவரேன்னு கேட்டு கேட்டு தான் ஊழியம் செய்கிறோம். தேவப்பிள்ளையில் உங்களுக்கு அந்த பாடு வரும், சகித்து கொள்ளுங்கள். அப்பொழுது தான் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்வார், நீ சகித்து கொண்டிருக்கிறதை நான் அறிந்திருக்கிறேன். 3வதாக 1 Peter 2:21 பாருங்க. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்காக மாதிரியை பின்வைத்து போனார். 3வது கிறிஸ்துவின் பாடுகள். பாருங்க இந்த வசனம் எப்படி சொல்லுது பாருங்க, நீங்க நல்லா புரிந்து கொள்ளணும். இந்த 1 Peter 2:21 சொல்றாரு, கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு. இதான் கிறிஸ்துவின் பாடு. கிறிஸ்து யாருக்காக பாடுபட்டார்? எனக்காக பாடுபட்டார். கிறிஸ்து அவருக்காக பாடுபடல, நல்லா கவனிங்க, கிறிஸ்து எனக்காக பாடுபட்டார். அந்த வசனம் அப்படி சொல்லிட்டு சொல்றாரு, நீங்களும் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படிக்கு உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து விட்டு போனார்.
அப்ப நமக்கு கிறிஸ்துவின் பாடுகள் வரும். கிறிஸ்துவின் பாடுகள்னா என்ன? நமக்காக படுற பாடல்ல நம்ம மற்றவர்களுக்காக நாம பாடுபடுவோம், அதான் கிறிஸ்துவின் பாடு. உங்களுக்கு வசனம் புரியுதா? கிறிஸ்து நமக்காக பாடுபட்டது போல சில நேரம் மற்றவர்கள் நிமித்த நமக்கு ஒரு பாடு வரும், அதான் கிறிஸ்துவின் பாடு. நம்மளுடைய நமக்காக இயேசு பாடுகளை பட்ட போது அதை பொறுமையோடு சகித்தது போல நாமும் மற்றவர்கள் நிமித்தம் பாடுகள் நமக்கு வரும் பொழுது அந்த பாடுகளை பொறுமையாய் சகிக்கணும். சில நேரம் ஆவிக்குரிய வாழ்க்கை நடக்கும்போது நமக்கு சிலராலெல்லாம் நமக்கு ரொம்ப பாடா வரும். சகோதரியாலோ சகோதரர்களாலோ நமக்கு பாடு வரும். ஆனால் நாம் பொறுமையோடு அதை சகித்து நான் தேவனுடைய பிள்ளை என்ன செய்கிறது, நான் கோபப்படக்கூடாது, ஆத்திரப்பட்டுறக்கூடாது, பொறுமையோடு நீங்கள் சகிக்கும் போது ஒரு நாள் உங்களுக்கு பாடுபடுத்தினார் பாருங்க. உங்களுக்கு பாடுபடுவதற்கு ஒருத்தர் காரணமாக இருந்தார் பாருங்க, அவரை ஒரு நாள் கர்த்தர் ரட்சிப்பார். அல்லேலூயா. அப்ப அந்த பிரதர் சொல்லுவாரு, நான் எத்தனையோ பாடுகளை இந்த சகோதரனுக்கு கொடுத்தேன், இந்த சகோதரி கொடுத்தேன், ஆனா இந்த சகோதரி இந்த சகோதரன் அதை பொறுமையோடு கூட சகிச்சாங்க. இன்னைக்கு இயேசு என்னையும் இயேசுவின் பிள்ளையா மாத்திட்டாரு அப்படின்னு எத்தனையோ பேர் சாட்சி சொல்றாங்க. இல்ல, ஒரு காலத்துல நான் வந்து கிறிஸ்தவ கூட்டங்களை கல்லெறிஞ்சேன், கிறிஸ்தவர்களை அடிச்சேன், கிறிஸ்தவர்களை துன்புறுத்தினேன் அப்படின்னு எத்தனையோ பேர் சொன்னவங்களெல்லாம் ஆண்டவர் ரட்சித்தார்ல. இப்போ சில நேரம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கிறிஸ்துவின் பாடு வரும். எப்படி கிறிஸ்துவின் பாடு? பிறரால் நாம் பாடுபடக்கூடிய சூழ்நிலை வரும், அந்த மாதிரி ஒன்று வரும். நாம் அதை என்ன செய்யணும்? பொறுமையோடு சகிக்கணும். கிறிஸ்து வந்து சிலுவையில் அவரை ஆணி அடித்தாங்க, அவரை வாரினால் அடித்தாங்க, இதெல்லாம் யாருக்காக? நமக்காக கிறிஸ்து பாடுபட்டார். அப்போ அவருடைய அடிச்சு விடுகளை பின்பற்றுகிற நாம் மற்றவர்களின் நிமித்தம் நாமும் பாடு அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். சில நேரம் ட்ராக்ஸை கொடுப்பீங்க, கிழிச்சு உங்க மூஞ்சி மேலே எறிவான். சில நேரம் உங்க மூஞ்சில துப்புறதுக்கு பதிலா காரி தரையில துப்பிட்டு உங்களை முறைச்சிட்டு போவான். அதெல்லாம் பாடுதான். அதை பொறுமையா நீங்க சகிச்சா ஒரு நாள் அந்த ஆத்துமாவை ஆண்டவர் ரட்சிப்பார். அந்த ஆத்துமா சொல்லுவான், நான் இந்த சகோதரனை எவ்வளோ திட்டின, என்னென்னமோ பண்ணேன், ஆனால் அவர் பொறுமையாக சகித்தாரு, இயேசு என்னை ரட்சித்தார். அல்லேலூயா. நீங்களும் அந்த பாடுகளில் போயிருக்கலாம். சில நேரம் மற்றவர்கள் நிமித்த நமக்கு பாடு வரும். அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியம் செய்யும் பொழுது மற்றவர்கள் நிமித்தம் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு பாடு வந்தது. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் அதை பொறுமையோடு சகித்ததுனாலே அப்போஸ்தலனாகிய பவுலை சோத்திரம் அநேகருடைய ரட்சிப்புக்கு அவர் காரணமாக மாறினார். சோத்திரிகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரை குறித்து இயேசுவை குறித்து இப்படி போட்டுக்குது, பட்ட பாடுகளினாலே அவர் கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார், அநேகருடைய ரட்சிப்புக்கு இயேசு காரணமானார். அப்போ நீங்கள் அநேகருடைய ரட்சிப்புக்கு காரணமாக வேண்டுமானால் மற்றவர்கள் நிமித்தம் வருகிற பாடுகளை நீங்கள் என்ன செய்யணும்? சகிக்கணும். கிறிஸ்து நமக்காய் பாடுபட்டார். அவருடைய அடிச்சு விடுகளை அவருடைய மாதிரியை பின்பற்றுகிற நமக்கும் கிறிஸ்துவின் பாடு வரும். கிறிஸ்துவின் பாடு என்ன? மற்றவர்கள் நிமித்த நமக்கு பாடு வரும். அதை பொறுமையாக நம்ம சகிக்கணும். அந்த அதிகாரத்தில் அடுத்த வசனம் இப்படி சொல்றது, 1 பேதுரு 2:23, கிறிஸ்து நமக்காக பாடுபட்டார், அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் பொழுது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புக் கொடுத்தார். 1 பேதுரு 2:24 சொல்லுகிறது, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். அல்லேலூயா. சில நேரம் கிறிஸ்துவின் பாடுகள் வரும். அதான் 3வது குறிப்பு. கிறிஸ்துவின் பாடுகள்னா என்ன? மற்றவர்கள் நிமித்தம் நாம் பாடுபட வேண்டிய சூழ்நிலை வரும். பொறுமையா சகிச்சா அநேகருடைய ரட்சிப்புக்கு நீங்கள் காரணமாய் மாற முடியும். சோத்திரிகிறோம். 4வதாக 1 பேதுரு 3:14 பாருங்க, நீதியின் நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள், அவர்களுடைய பயமுறுத்தலுக்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருந்து அப்படின்னு போட்டிருக்கிறது.
இது என்ன பாடு? நீதியின் நிமித்தம் வரும் பாடுகள். வசனம் சொல்லுகிறது, நீதியாய் நடக்க மனதுடைய யாவரும் துன்பப்படுத்தப்படுவார்கள். ஒரு காலத்தில் அநியாயமாக நடக்கும்போது நமக்கு பாடே இல்லை, ஆனால் இன்றைக்கி நீதியாக நடக்க நம்ம எண்ணும் பொழுது பாடு வரும், சகிக்கணும். ஒரு பிரதர் சொன்னார், பாஸ்டர் நான் சாராய கடையனே கதியாக இருந்தேன், அப்பெல்லாம் எனக்கு ஆக்கி ஆக்கி போட்ட பாஸ்டர் என் மனைவி, குடிகாரனாக இருந்தேன், பொல்லாதவனாக இருந்தேன், பாவங்களை செய்கிறவனாக இருந்தேன், அப்பெல்லாம் என் மனைவி சகிச்சுக்கிட்டு எனக்கு சோறாக்கி போட்டுக்கிட்டு என் கூட நல்லா தான் இருந்தா பாஸ்டர், ஆனால் இப்போ குடியெல்லாம் விட்டு நான் இயேசுவின் பிள்ளையாக மாறி இப்போ நான் நீதியான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறேன், என்னை பார்த்து என் மனைவி கேக்குறேன், நீ அந்த அல்லேலூயா கோயிலுக்கு போகிற, நீ அந்த அல்லேலூயா கோயிலுக்கு போன அவ்வளோதான்னு சொல்லி என்னை சண்டை மாட்டி இழுக்கிறா. ஐயோ குடியார புருஷனாக இருந்தவன் இப்போ நல்லா திருந்திட்டானே, நல்லா இருக்கிறானே, சரி அந்த வழியிலேயே போகட்டும், நீ என் மனைவி நினைக்கல பாஸ்டர், உலகம் எப்படி இருக்கு பாருங்க. ஒரு அம்மா ஏன்ட்டே சொல்லுது, டேய் நீ சினிமா தேட்டருக்கு போனா கூட நான் சும்மா இருப்பேன்டா, ஆனால் அந்த அல்லேலூயா சபைக்கு போனா நான் சும்மா இருக்க மாட்டேன்டான்னு எங்க அம்மாவே என்கிட்ட சொல்றாங்க பாஸ்டர்னு சொல்றான் ஒரு வாலிப பிள்ளை. இந்த உலகம் பாருங்க, நீதிக்கு உலகம் இல்லை, நீதி சோத்தரிக்கிறோம் புரட்டப்படுகிறது, நியாயம் புரட்டப்படுகிறது, நீதியே உன் விலை என்ன என்று கேட்கிற காலம் இது. நீதி மன்றங்களிலும் நீதி கிடையாது, அநியாய உலகம். ஒரு ஆபீஸ்ல லஞ்சமே வாங்கக்கூடாது, நீதியா வாழணும்னு ஒருத்தர் நினைக்கிறாரா, கஷ்டம்தான், உபத்திரம் தான், அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கினே இருப்பாங்க, ஏன்னா இவன் சம்பாதிக்கிறதுக்கு இவன் தடையா இருக்கிறான்ல, நீதியா வாழணும்னு என்றால அவனை சும்மா விட மாட்டாங்க, ஏய் இவன் இருந்தா நம்மளே சம்பாதிக்க விட மாட்டான்டா. உலகத்தில் எவ்வளவு பாக்குறோம், நல்லவனா இருக்கணும்னு ஒருத்தவன் நினைச்சாலே அவனை மாத்திரணும், அவனை வந்து ஒன்னு அவனை கெட்ட வழிக்கு இழுக்கணும், இல்லாவிட்டால் அவனை தூக்கி எங்கனாவது கடாசணும், அப்படின்னு தான் இந்த உலகம் நினைக்குது. சில நேரம் நீ நீதியாய் நடக்கும் பொழுது பாடு வரும். அதனால் சரி நம்ம நல்லவங்களாக தான் சரிப்பட்டு வராது, நம்மளும் கொஞ்சம் கை நீட்டினா தான் சரி வரும், நாமளும் கொஞ்சம் அப்படி இப்படி வாழ்ந்தால் தான் சரி வரும்ன்ட்டு உன் நிலையை மாற்றி கொள்ளக்கூடாது. நீங்கள் நீதியில் நிலைத்திருந்து அந்த பாடுகளை சகிக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீதியாய் பாடு நம்முடைய வாழ்க்கையில் வரும், அந்த பாடு வரும் பொழுது நம்ம சகிக்கணும். ஆண்டவர் ஏற்கனவே சொன்னார், பரிசேய சதுசேயருடைய நீதியை பார்க்கிலும் உங்களுடைய நீதி எப்படி இருக்கணும், அதிகமாக இருக்கணும். சத்துருக்களை சிநேகிங்க, உங்களை சபிக்கிறவங்களை ஆசீர்வதிங்க, உங்களை துன்பப்படுத்துவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, இதெல்லாம் செய்ய முடியுமா, எவ்வளோ கஷ்டம், ஆனால் அது அதான் தேவனுடைய நீதி. நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யுங்கள், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய பாடுகளுக்குரிய பலனை தரேன்னு சொல்றார். நீங்கள் நீதியாக வாழுங்க, ஒரு நாள் உங்கள் நீதியை கர்த்தரே விளம்பரம் பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் சொல்லுங்கள், என் நீதிக்கு என்ன பாடு வந்தாலும் என் நீதியிலிருந்து நான் கீழே இறங்க மாட்டேன், நான் பொறுமையோடு சகிப்பேன், என் நீதியை கர்த்தர் எல்லாரும் காணும்படி செய்வார் என்று சொல்லுங்கள். அல்லேலூயா. கைகளை தட்டி கர்த்தரை சோத்திரம் பண்ணுவோம். ப்ரைஸ் தி லார்ட். அடுத்ததாக 1 பேதுரு 4:1, இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடினால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாய் தரித்து கொள்ளுங்கள். இங்க பாருங்க, மாம்சத்தில் வரும் பாடுகள் 5வது பாடு. எல்லாம் வித்தியாசமான பாடுகள், எல்லாம் வித்தியாசமான நோக்கம் கொண்ட பாடுகள், எல்லா பாடும் ஒன்று கிடையாது. இங்க பாருங்க, பவுல் சொல்றாரு, இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடினால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாய் தரித்துக் கொள்ளுங்கள். கிறிஸ்து எங்க பாடுபட்டார்? மாம்சத்தில் பாடுபட்டார். அப்ப அவருடைய அப்படிப்பட்ட சிந்தையை நீங்களும் எப்படி ஆயுதமாய் தரித்துக் கொள்ளுங்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்முடைய மாம்சத்திலும் நமக்கு பாடு சில நேரங்களை ஆண்டவர் அனுமதிக்கலாம். ஐயோ என் மாம்சத்துல இந்த பாடு இருக்கேன்னு சொல்லி நீங்கள் வேற நிலைக்கு போயிடக்கூடாது, அதை பொறுமையோடு சகிக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுலை பாருங்க,
அப்போஸ்தலனாகிய பவுலுடைய மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த முள் என்ன அப்படின்னு நமக்கு தெரியாது. சிலலாம் சில பைபிள் ஸ்காலர் சொல்றாங்க, அவன் கண்களில் இருந்து நீர் வடிஞ்சுக்கிட்டே இருக்கும். இன்னொரு நிருபத்தில் கூட, எனக்கு கண்களை கூட பிடுங்கி கொடுக்க அவர்கள் மனதாக இருந்தார்கள். ஆகவே கண்ணில் ஏதோ உனக்கு ஒரு ப்ராப்ளம் இருந்திருக்கு, அதை தான் பவுல் சொல்கிறாருன்னு சிலவங்களாம் சொல்கிறாங்க. ஆனால் ஏதோ ஒரு மாம்சத்தில் அவனுக்கு ஒரு பாடு இருந்திருக்குது. ஒரு முள் வந்து மாம்சத்தை குத்திக்கிட்டே இருக்கு, ஏதோ ஒரு பாடு. பவுல் அந்த மாம்சத்தில் இருக்கிற முள் நீங்கணும்னு சொல்லி அவர் ஜெபிக்கிறார். ஆனால் ஆண்டவர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாக விளங்கும் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் சொல்கிறாரு, நான் என்னை மேன்மைப்படுத்தக்கூடாதபடிக்கு மாம்சத்தில் இந்த முள்ளை கத்தர் கொடுத்துருக்கிறதுனால அதை நான் பொறுமையோடு சகித்து கொள்ளுகிறேன்னு பவுல் சொல்கிறார். சில நேரம் ஆண்டவர் நமக்கு நம்முடைய மாம்சத்தில் நம்மளை பரிசுத்தப்படுத்துறதுக்கு, நம்மளை சீர்படுத்துறதுக்கு, நம்மளை உணர பண்ணுறதுக்கு சில நேரம் மாம்சத்தில் சில பாடுகளை கத்தர் கொடுப்பாரு. ஐயோ எனக்கு ஏன் இது வந்துச்சுன்னு சொல்லக்கூடாது. என் பரிசுத்தத்துக்காக, என்னை உணர்த்துறதுக்காக இதை கொடுத்துருக்கிறாரோ என்று சொல்லி அதை பொறுமையோடு நாம் சகிக்க வேண்டும். சில நேரம் அந்த அப்படியே நடத்துவார் ஆண்டவர். ஒன்று பேதுரு 4:2 பாருங்க, ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷனுடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படி பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். பார்த்தீங்களா? அப்போ இந்த மாம்சத்தில் பாடுபடுறவனுக்கு என்ன வரும்? அவன் இச்சைகளின்படி நடக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படி அவன் நடக்கிறவனா பின்னாடி மாறுவான். ஒரு இடத்துல தாவீது சொல்றாரு, உபத்திரவப்படுவதற்கு முன்பாக வழி தப்பி நடந்தேன், உபத்திரவம் வந்த பிறகு வழியை காத்து நடக்கிறேன்னு சொல்றாரு. அப்போ சிலருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கரெக்ட் பண்றதுக்காக சில நேரம் மாம்சத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? ஒரு தட்டு தட்டுவார். புரியுதுங்களா உங்களுக்கு? நான் ஒருவருக்காக ஜெபிக்க போயிருந்தேன், ஒரு விசுவாசி. அவர் சொல்றாரு, பாஸ்டர், இந்த வியாதி என் மாம்சத்தில் வந்திருக்கிறது காரணம் என்னை பரிசுத்தப்படுத்துறதுக்காக எனக்கு நல்லா தெரியும் பாஸ்டர். ஆகவே அதை நான் சகிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த படுக்கையில் ஆண்டவரே நீ பரிசுத்தப்படுத்தும், பரிசுத்தப்படுத்தும் என்று நான் கேட்டுட்டு இருக்கிறேன். ஏனென்றால் எனக்கு நல்லா தெரியும், நான் கொஞ்சம் என் வழி சரியில்லை. கர்த்தர் என்னை உணர்த்துறதுக்காக தான் இந்த வியாதியே என் சரீரத்தில் கொடுத்துருக்கிறாரு. ஆகவே இந்த சரீரத்தில் வந்திருக்கிற இந்த பாடுகளுக்காக கர்த்தரை சோதிக்கிறேன். ஏனென்றால் பரிசுத்த சிந்தை எனக்கு இப்போதுதான் வந்திருக்குது அப்படின்னு அவர் சொல்றார். அப்போ சில நேரங்களில் ஆண்டவர் அந்த விதமான பாடுகளையும் நமக்கு தருவார். சில நேரம் சொல்லி சொல்லி பார்ப்பாரு, டக்குன்னு உடம்புல கையை வைப்பார். எல்லா வியாதிக்கும் நான் அப்படித்தான் இருக்குன்னு சொல்ல, சில வியாதிகளுக்கு நம்மை பரிசுத்தப்படுத்துறதுக்காக கூட கர்த்தர் செய், ஆனால் அதில் பொறுமையோடு சகித்து இருப்போமானால் நம்மை ஆண்டவர் பரிசுத்தமாக்குறார். புரியுதுங்களா? 1 பேதுரு 4:16 இன்னொரு பாடுகளை பார்க்கிறோம். ஒருவன் கிறிஸ்தவனா இருப்பதனால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அதி நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். இங்க பாருங்க, கிறிஸ்தவனா இருப்பதனால் வரும் பாடு. இந்த பாடு எதனால வந்துச்சுங்க? நீ என்னைக்கு ஆண்டவுடைய பிள்ளையா மாறினையோ அதனால் வந்த பாடு, கிறிஸ்தவனா இருப்பதனால் பாடு வரும். பொறுமையா சகிக்கணும். நீ கிறிஸ்தவனா, உனக்கு வீடு கூட சரியா கிடைக்காது. கிறிஸ்தவங்களுக்கெல்லாம் வீடு தர மாட்டாங்க. நான் சமீபத்தில் ஒரு சோசியல் மீடியாவில் ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஒரு பெண் சொல்ற ஒரு டாக் ஷோ அது. அதுல ஒரு சகோதரி சொல்றாங்க, நான் கிறிஸ்தவங்களாம் வீடுலாம் தரமாட்டாங்க, ஏன்னா அவங்க அலையலுவியா அலையலுவியான்னு கத்தின்னு இருப்பாங்க, அதனால வீடே தரமாட்டோம். டிவியில் சொல்கிறாங்க ஒருத்தவங்க, அவ்வளோ கஷ்டமாக இருக்கு பாருங்க. கிறிஸ்தவனாக இருப்பதனால் வீடு தரமாட்டேன்றாங்க. பாடு தானே அது? நீ கிறிஸ்தவனா, என் கிராமத்தில் உனக்கு தண்ணியை நீ எடுக்கூடாது. நீ கிறிஸ்தவனாயிட்டியா, அரசாங்கம் கொடுக்குற சலுகை உனக்கு கிடைக்காது. எனக்கு சில நேரம் புரியலைங்க, ஜாதி வேற மதம் வேற இல்லையா,
அவன் பிறப்பினால் அவன் அந்த ஜாதியே சொல்றாங்க. அவன் மனமாற்றத்தினால அவன் பிடித்த ஒரு மார்க்கத்தை அவன் தெரிந்து கொள்றான். இப்ப ஜாதி அடிப்படையில் எனக்கு இந்த சலுகை வேணும்னு சொல்லி ஒரு ரட்சிக்கப்பட்டவன் போய் கேட்டா அரசாங்க அதிகாரி என்ன சொல்றான், நீ கிறிஸ்தவன் ஆயிட்ட அதனால நீ அந்த ஜாதியா இருந்தா கூட அந்த சலுகையை நான் உங்களுக்கு தரமாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி பாருங்க, அத நேரம் சில நேரங்கள் நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறதுனால சில நேரம் இப்படிப்பட்ட பாடுகள் நமக்கு வருது. என்ன செய்யலாம், உடனே ஆண்டவரை மறுதளிச்சுட்டு பின்வாங்கி போயிடுறத? இந்த உலகத்தின் வாழ்க்கை கொஞ்ச கால வாழ்க்கை. கிறிஸ்தவனா இருப்பதனால ஒரு பாடு வருதுன்னா அதை நீ பொறுமையோடு சகித்துக்கொள். கத்தர் உன உயர்த்துவார் பார், மேல கைதட்டி கத்தரை சோத்திரம் பண்ணு. அல்லேலூயா. அப்ப வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்தவனா இருப்பதனால என்ன வரும், பாடு வரும். ஒரு சகோதரி சொல்றாங்க, நான் கிறிஸ்தவனா மாறி ஞானஸ்தானம் பெற்று ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நான் சபைக்கு நான் வந்துட்டு இருக்கிறேன், என் வீட்டுல இருந்து வர்ற பாடு கணக்கே இல்ல பாஸ்டர்ன்றாங்க ஒரு சிஸ்டர். எத்தனையோ பேர் எனக்கு தெரியும், அவங்க வீட்டுல அவங்க மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, கணவனுக்கு தெரியாம சர்ச்சைக்கு வருவாங்க, ஐயோ அவர் பார்த்துருவாரோ இவர் பார்த்துருவாரோ. எனக்கு சில நேரம் அப்படிப்பட்ட சகோதரர்கள் அப்படிப்பட்ட சகோதரர்கள் நினைக்கும் பொழுது நான் அவ்வளோ சந்தோஷப்படும். அவர்களுக்கு அவருடைய பாரத்தோடு நான் ஜெபம் பண்ணுவேன். இவ்வளோ பாடுகளின் நெருக்கத்தின் அடிவிலும் இவங்க ஆண்டுடைய சமூகத்தில் ஓடி ஓடி வராங்களே, அடி வாங்கினாலும் திட்டு வாங்கினாலும் என்னமோ சொல்லிட்டாகிலும் ஆண்டவுடைய சமூகத்துக்கு ஓடி வராங்களேன்னு அப்படிப்பட்டவளை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு சந்தோஷமாக இருக்கும். நான் என் ஜெபம்ல ஆண்டவரே சீக்கிரமாக அவருடைய வீட்டாரெல்லாம் நீங்கள் ரட்சிங்க ஆண்டவரே, அதுதான் என் ஜெபம். சில நேரம் கிறிஸ்தவனா இருப்பதனால பாடு வரும், சகித்துக்கொள். ஒரு நாள் நீ அறிந்த ஆண்டவரை உன் முழு குடும்பமும் அறியும்படி கத்தர் உதவி செய்வார். கைகளை தட்டி கத்தரை சூத்திரம் பண்ணுவோமாக. வானோர் புதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்காலும் முடங்கும் நாமம் இயேசுவின் நாமம். சில நேரம் நீ கிறிஸ்தவனா இருப்பதனால பாடு வரும், பொறுமையோடு கூட சகித்துக்கொள்வாயானால் கத்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார். இதெல்லாம் சகிப்புத்தன்மையை குறித்து நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஒரே குறிப்பிலிருந்து ஏழு துணை குறிப்புகளை சொல்லிக்கிட்டே வரேன், என்னென்ன பாடுன்னு சொல்லிட்டு வரேன். ஏழாவது சொல்கிறேன், 1 பேதுரு 4:19 ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாடு அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்துமாக்களை உண்மை உள்ள சிருஷ்டி கர்த்தாவாகிய அவருக்கு ஒப்பு கொடுக்க கடவர்கள். இதுல ஒரு பாடு வருது பாருங்க, என்ன பாடு, தேவ சித்தத்தின்படி பாடு அனுபவிக்கிறவர்கள். இந்த பாடு வந்து எல்லாருக்கும் ஒரே பாடுகளை ஆண்டவர் தரமாட்டார், ஒவ்வொருவருக்கும் வித்தியாச வித்தியாசமான பாடுகளை தேவன் தம்முடைய சித்தத்தின்படி அனுபவிக்க கட்டளையிடுவார். இது கிறிஸ்தவ வாழ்க்கையில வரும், உங்களுக்கு ஒரு விதமான பாடு, எனக்கு ஒரு விதமான பாடு, அந்த பிரதருக்கு ஒரு விதமான பாடு, இந்த சிஸ்டருக்கு ஒரு விதமான பாடு. அப்படி நடத்துவார் ஆண்டவர், எல்லாருக்கும் ஒரே மாதிரி நடத்த மாட்டாரு. நீங்க இன்னொருத்தவங்களை பார்த்து அவங்க இப்படி இருக்கிறாங்களே எனக்கு மட்டும் ஏன், அதெல்லாம் நீங்க அளவு வைக்க முடியாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நடத்துவார். உதாரணமா இப்ப நான் சொல்ற மாதிரி எங்க குடும்பத்துல எங்களுடைய தகப்பனார் சாகும் பொழுது அவருக்கு 35 வயசு, அப்பானாலே என்னன்னு எனக்கு தெரியாது. என்னுடைய தாயார் வந்து எங்கள் அப்பாவை கல்யாணம் பண்ணி 9 வருஷம் தான் அவங்களோட கூட வாழ்ந்தாங்க, புருஷனை இழந்துட்டாங்க. இந்த பிள்ளையை வச்சுட்டு பாண்டிச்சேரியில் நான் எப்படி வாழ்வேன்னு சொல்லி 1984 அவங்க சோத்திர திகச்சு போய் நின்னாங்க. ஏன் ஆண்டவர் அதை செஞ்சார்னு கேள்வி கேட்க முடியாது, அது நாங்கள் கடந்து போக வேண்டிய பாதை. எல்லாருக்கும் அப்பா இருக்கிறாங்க அம்மா இருக்கிறாங்க இல்லை, ஆனா எங்க பாதை அப்படி இல்லை, வேற பாதை. சிலர் பார்த்தாங்கன்னு சொன்னா, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வியாதி பலவீனம் இருக்கும், பலவீனத்தின் நடுவிலேயே ஆண்டவர் நடத்திட்டு இருப்பாரு, அது ஒரு பாடா இருக்கும். சிலவங்களுக்கு பெற்றோர் இல்லை, அது பாடா இருக்கும். சிலவங்களுக்கு பிள்ளை இல்லை, அது பாடா இருக்கும். அதை சகிச்சுட்டு போனோம். பிள்ளை பெற்றவங்களாம் பரிசுத்தவான்கள், பிள்ளை பேராதவங்களாம் அசுத்தவான்கள் அல்ல. ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு பாதையில நடத்துவார் ஆண்டவர். இதை புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவரே, இது உம்முடைய சித்தத்தின்படி இந்த பாடம் நான் அனுபவிக்கணும்னா
நான் சகிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லுங்க, அவ்வளவுதான் சொல்லணும். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமா நடத்துவார். சில நேரம் கணவனையே சிலவங்களுக்கு பாடா கொடுத்திருப்பாரு, சிலவங்களுக்கு பிள்ளைகளை பாடா கொடுத்திருப்பாரு. அதெல்லாம் நம்ம சகிச்சு சோத்திருக்கிறோம். அதிலிருந்து நம்ம ஜெயம் எடுக்கணும், அதிலிருந்து நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை செய்யணும்னு ஆண்டவர் எண்ணியிருப்பார். அது அவருடைய சித்தம். இயேசுனார் கூட சிறுவையில் தொங்கும் பொழுது, நீ தேவகுமாரனா தான் இறங்கி வரோம், எல்லாரையும் ரச்சித்தியே, உன்னை ரட்சிக்க முடியலையேன்னு எல்லாம் பரிகாசம் பண்ணுறாங்க. இயேசுனார் ஒன்றுமே சொல்லியே, அது அவர் அனுபவிக்க வேண்டிய பாடு, அவர் சுமக்க வேண்டிய சிலுவை. இயேசு அதை சகித்தார். தேவகுமாரன் தான் இறங்கி வா, அப்படி சொன்னியே இப்படி சொன்னியேன்னு இயேசுனார பார்த்து உலகம் சொன்னிச்சு. இயேசுநாதர் அதுக்கெல்லாம் பதில் சொல்லிக்கிட்டு இல்லை. சில நேரம் நாம் அனுபவிக்கிற சில பாடுகளுக்கு நம்மளால பதில் சொல்ல முடியாது. அந்த பாடெல்லாம் எந்த லிஸ்ட்ல வரணும்? தேவ சித்தத்தின்படி அனுபவிக்கிற பாடுகள். சில நேரம் பிள்ளையை இழந்துருவாங்க, சில நேரம் சோத்தரிக்கிறோம், சிலரை இழக்கக்கூடிய சூழ்நிலை வரும். அது கடந்து போக வேண்டிய பாதை. நான் பிரசங்கம் பண்றது ஈஸி, ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு பாதையில் நடத்துவார். ஆனா ஒண்ணு சொல்ற, கத்தர் தீமை செய்யறவர் மட்டும் கிடையாது, அதை சகிக்கணும். ஏழு பாடுகளை சொல்லியிருக்கிறேன். என்னென்ன பாடு? அநியாயமாய் பாடுபடுதல், நன்மை செய்து பாடுபடுதல், கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுபடுதல், நீதியின் நிமித்தம் பாடுபடுதல், மாம்சத்தில் பாடுபடுதல், கிறிஸ்தவனாய் இருப்பதனால் பாடுபடுதல், தேவ சித்தத்தின்படி பாடுபடுதல். இதெல்லாம் நம்ம பார்த்தோம். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பாடுகளை சகிக்கிற கிருபையை ஆண்டவர்ட்ட கேளுங்க. எபேசு சபையை பார்த்து ஆண்டவர் சொல்லும் பொழுது இப்படி சொன்னார், நீ சகித்து கொண்டிருக்கிறதை நான் அறிந்திருக்கிறேன். இன்றைக்கு நாம் முதல் குறிப்பை பார்த்துருக்கிறோம். ஒரு தேவனுடைய பிள்ளை எதை சகிக்கணும்? பாடுகளை சகிக்க வேண்டும். அந்த பாடுகளை குறித்து ஒரு ஏழு விஷயங்களை நீங்கள் புரிந்து கொள்ளும்படி ஆவியானவர்களோடு கூட பேசியிருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர்கிட்ட நீங்கள் இப்போது கேட்க வேண்டியது, ஆண்டவரே இந்த பாடுகளை எல்லாம் சகிக்க எங்களுக்கு கிருபை தாருமையா. நாங்கள் ஆத்திரப்படக்கூடாது, அவசரப்படக்கூடாது, நாங்கள் மறுதளித்து விடக்கூடாது. நான் ஆரம்பத்தில் சொன்னதை மறுபடியும் கொண்டு வரேன், நீ கிறிஸ்துவினுடைய பாடுகளை சகிக்காவிட்டால் நீ கிறிஸ்துவை மறுதளிக்கிறவனாயிருப்பாய். கிறிஸ்துவை மறுதளிக்கிறவன் பாடுகளை சகிக்க மாட்டான், பாடுகளை சகிக்கிறவன் கிறிஸ்துவை மறுதளிக்க மாட்டான். நீ பாடுகளை சகிக்கிறவர்களா அல்லது சோத்திர கிறிஸ்துவை மறுதளிக்கிறவர்களா? கிறிஸ்துவை மறுதளிக்கிறவர்களாக அல்ல, நான் இயேசுவின் பாடுகளை சகிக்கிறவனாயிருப்பேன், பாடுகளை சகிக்கிறவனாயிருப்பேன். நம்ம எல்லாரும் முழங்கால் படிடுவோம். ஆண்டவருடைய சமூகத்திலே, ஆண்டவரே பாடுகளை சகிக்க எங்களுக்கு கிருபதாரும் ஐயா. அன்றைக்கு எபேசு சபையை பார்த்து நீ சகித்து கொண்டிருக்கிறதை சோத்தரிக்கிறோம், நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அந்த சபையை பாராட்டினீரே. அந்த சபை சகித்து கொண்டிருந்ததே, அதுபோல நாங்களும் சகிக்கிறவர்களாக, சகிப்புத்தன்மை உள்ளவர்களாக எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. இந்த கிருபையை இப்ப கேளுங்க, எல்லாரும் வாயை திறந்து கேளுங்க. பாடுகளை சகிக்க எங்களுக்கு கிருபதாருங்க ஆண்டவரே. சகிக்க சகிக்க பாடுகளின் பலன் பெருகுதே, சுமக்க சுமக்க சிலுவைதனில் சொர்க்கம் திறக்குதே. சகிக்க சகிக்க பாடுகளின் பலன் பெருகுதே, சுமக்க சுமக்க சிலுவைதனில் சொர்க்கம் திறக்குதே. கொள்ள கொள்ள ஆத்ம பாரம் பெருகுதே, கொள்ள கொள்ள ஆத்ம பாரம் பெருகுதே. சொல்ல சொல்ல சுவிசேஷம் அற்புதம் விளங்குதே, சொல்ல சொல்ல சுவிசேஷம் அற்புதம் விளங்குதே. மறுபடியும் சகிக்க சகிக்க பாடுகளின் பலன் பெறுதே, சுமக்க சுமக்க சிலுவைதனில் சொர்க்கம் திறக்குதே. சொல்லுங்க, சகிக்க சகிக்க பாடுகளின் பலன் பெறுதே,
சுமக்க சுமக்க சிலுவை தானில் சொர்க்கம் திறக்குதே. கொள்ள கொள்ள ஆத்ம பாரம் மீட்பு பெருகுதே. கொள்ள கொள்ள ஆத்ம பாரம் மீட்பு பெருகுதே. சொல்ல சொல்ல சுவிசேஷம் அற்புதம் விளங்குதே. சொல்ல சொல்ல சுவிசேஷம் அற்புதம் விளங்குதே. இயேசுவின் சமூகம் இத்தனை ஆனந்தம். இயேசுவின் சமூகம் இத்தனை ஆனந்தம். இயேசுவுக்காய் ஜீவிப்பதே எனக்கு ஆனந்தம். ஆமென். இயேசுவுக்காய் ஜீவிப்பதே எனக்கு ஆனந்தம். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நல்ல அருமையான நேரத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். எபேசு சபையை பார்த்து சொன்னீர், நீ சகித்து கொண்டிருக்கிறதை நான் அறிந்திருக்கிறேன் சொன்னீர். நாங்களும் சகிப்பு தன்மை உள்ள விசுவாசிகளாய் இந்த செய்தியை கேட்ட எங்களை ஒவ்வொருவரையும் மாற்றும். ஒரு தேவனுடைய பிள்ளை எவைகளை சகிக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு ஒரு குறிப்பை நாங்கள் பார்த்தோம். ஒரு தேவனுடைய பிள்ளை பாடுகளை சகிக்க வேண்டும் என்று சொல்லி எங்களோடு பேசினீர். அநியாயமாய் பாடுபடும் பொழுது, நன்மை செய்து பாடுபடும் பொழுது, கிறிஸ்துவின் நிமித்தம் நாங்கள் பாடுபடும் பொழுது, நீதியின் நிமித்தம் நாங்கள் பாடுபடும் பொழுது, மாம்சத்தில் நாங்கள் பாடுபடும் பொழுது, கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபடும் பொழுது, தேவ சித்தத்தின்படி நாங்கள் பாடுகளை அனுபவிக்கும் பொழுது அதை பொறுமையோடு சகிக்க வேண்டும் என்று எங்களுக்கு இன்றைக்கு விவரமாய் கற்றுக் கொடுத்தீர் ஆண்டவரே. கேட்ட செய்தியை நாங்கள் அப்படியே விட்டுவிடாதபடிக்கு அந்த செய்தியை நாங்கள் உள்ளே எடுத்து இப்படிப்பட்ட பாடுகளை சகிக்கிறதற்கு எங்களுக்கு இருபதாங்க ஐயா. வேதத்திலே ஆண்டவரே எங்களுக்கு முன் உதாரணமாய் இயேசுவே நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே. பாடுகளை சகித்தீர். யோசேப்பு பாடுகளை சகித்தான். தாவீது பாடுகளை சகித்தான். பவுல் பாடுகளை சகித்தான். பேதுரு பாடுகளை சகித்தான் என்றெல்லாம் நாங்கள் பார்த்தோமே ஆண்டவரே. பாடுகளை சகிக்கிற கிருபை எங்களுக்கு தாங்க. அந்த பாடுகளினால் வருகிற நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படி அந்த சகிக்கிற தன்மையை தாரும் ஆண்டவரே. இந்த செய்திக்கு தங்களை ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். நீ பாடுகளை சகித்தால் உனக்கு ஆசீர்வாதம் என்று எங்களுக்கு சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. அந்த ஆசீர்வாதத்தை மனதிலே நாங்கள் எண்ணி இந்த பாடுகளை சகிக்க எங்களுக்கு கருவதாரும் ஆண்டவரே. சோத்திரிகள் உடைய பிள்ளைகள் உடைய கேள்விகளுக்கெல்லாம் இன்றைக்கு நீங்கள் பதில் சொல்லியிருக்கிறீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன்ப்பா. பிள்ளைகளை தைரியப்படுத்தும். இன்றைக்கு நான் பாடுபடுறேன், ஒரு நாள் கத்தரதை எல்லாம் எனக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார் என்று பிள்ளைகளுக்குள்ளே ஒரு நம்பிக்கையை நீர் கட்டளையிட்டுக் கொண்டிருக்கிறதுக்காய் சோத்திரிக்கிறோம். பாடுகளின் வழியாய் கடந்து போய் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இந்த பாடுகளிலிருந்து ஜெயம் பெற்று வெளியே வர நீங்க உதவி செய்யும். எங்கள் ஆண்டவர் அப்படி செய்ய போற எல்லா கிருபைகளுக்காய் சோத்திரம் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகி தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கிய வழிநடத்தல், பாதுகாப்பு, பராமரிப்பு இன்றும் என்றும் சதா நாட்களிலும் கிறிஸ்துவின் வருகை பரியந்தமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்துமாவே கத்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அப்படி பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கத்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவரின் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் என் வாயை திருப்தியாக்கி கழுக்கு சமானமாய் திரும்ப என் வயதை வாழ வயது போல் ஆக்குகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீ சகித்து கொண்டிருக்கிறதை நான் அறிந்திருக்கிறேன் என்று நம்மை குறித்தும் கர்த்தர் சொல்லும்படி வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஆமேன். Thank you.